தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஜார்க்கண்டில் முதல்வர் சம்பாய் சோரன் தலைமையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. அங்கு ஊரக வளர்ச்சித்துறை முன்னாள் தலைமை பொறியாளர் வீரேந்திரகுமார் ராம் வருமானத்துக்கு அதிகமாக 100 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக வழக்கு பாய்ந்தது. சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்து அவர் மீது வழக்கு பதிந்த அமலாக்கத்துறை வீரேந்திராவை கடந்த ஆண்டு பிப்ரவரியில் கைது செய்தது. அவரிடம் கைப்பற்றிய பென்டிரைவில் ஜார்க்கண்ட் அரசியல்வாதிகளுடன் நடந்த பணப்பரிமாற்ற தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் காங்கிரஸைச் சேர்ந்த ஜார்க்கண்ட் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனி செயலர் சஞ்சீவ்லால் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். சஞ்சீவ்லாலின் வேலைக்காரர் ஜஹாங்கீர் ஆலம் வீட்டிலும் சோதனை நடந்தது. இவரது வீட்டில் ஒரு அறையில் குவியல் குவியலாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகளை அதிகாரிகள் கைப்பற்றினர். ஜஹாங்கீர் ஆலம் பயன்படுத்திய சொகுசு காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தம் 32 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து சஞ்சீவ்லால், வேலைக்காரர் ஜஹாங்கீர் ஆகியோரை அமலாக்கத்துறை கைது செய்தது. இவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விசாரணை முடிவில் அமைச்சர் ஆலம்கீர் ஆலம் சிக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டார். இப்போது காங்கிரஸ் அமைச்சர் ஆலம்கீர் ஆலமுக்கும் சிக்கல் வந்திருப்பது அம்மாநில கூட்டணி அரசுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது.